இது என்ன காய்ங்க அது? இது கரும்பு மட்டை காய் கண்ணு. சரிங்க. நீ வந்து அந்த நெட்ல ஓட்டு இந்த இந்த காய் வந்து என்ன மருத்துவத்துக்கு உபயோகமாகனு கேளு. சரிங்க. ஆனா இது வந்து ஒரு நோய்க்கு உபயோகமானது. அது இவங்க அங்க அங்க வச்சிருக்காங்க பாருங்க. அல்ல அது தானா வந்தது தான். அது தானா வந்ததா? இது தானா வந்தது தான். இதெல்லாம் நீ வெதை. அதான் அதாங்க. அப்படியே உளுந்து முளைக்கும். ஆனா இது வந்து ஒரு மருந்துக்கு உபயோகப்படுங்கண்ணு. அதான் அதாங்க. யார் நிறைய பேர் பறிச்சுட்டு போறாங்கன்னு சொன்னாங்களா? அது என்னன்னு கருவு முத்தங்க என்ன அவங்க சொன்னாங்க. ஆமா அதான். இது கிடைக்காது. வீட்லயே வச்சு வளர்த்துவாங்க பயிர் வேணும். டிச்சோரத்துல வந்து நிக்குது. இது இங்க வந்து உனக்கு உரம் இருக்குதுல்ல. அதான் அதான் ஜம்மன் கிடைக்காது உனக்கு. இந்த காயுமே கிடைக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருவு ஊமத்தை, ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட விஷச்செடி. இந்த கருவு ஊமத்தை வந்து சைனாவில் முக்கியமான 50 மூலிகை செடியில் ஒரு செடியாக இருக்குது. இந்த ஊமத்தை வந்து நமக்கு எந்த விதத்தில் பயன்படுதுன்னா, உடம்புல வந்து சொரிசரங்கு புண்ணு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆயுர்வேதிக் மெடிசனாக இருக்குதுங்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு மூட்டு வலி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து இதை ஒரு நல்ல மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஊமத்தை வந்து ஆஸ்துமா மூச்சு திணறலுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மெடிசனாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமானுக்கு ஊமத்தை காயை வந்து தீபம் ஏற்றுறதுக்கும் பூவை வந்து வழிபடுறதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. 70s, 80s, 90s வந்து ஊமத்தை வந்து ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்கும். அது ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க படிக்கும்போது அந்த போர்டில் வந்து போர்டை பிளாக் பண்ணுறதுக்கு கறியோட ஊமத்தை வந்து மிக்ஸ் பண்ணி பூசுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.